அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் அறிவிப்பாளர் ஒருவரை அனுப்பி அஸ்ஸலாத்து ஜாமியா, தொழுகைக்காக கூடுங்கள் என்று அறிவிக்கச் செய்தார்கள். மக்கள் கூடியதும் முன்னே சென்று தக்பீர் கூறி இரண்டு ரக்காத்துகளில் நான்கு ருக்குகளும் நான்கு சஜிதாக்களும் செய்து தொழுகை நடத்தினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 1646. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வழக்கமாக நாம் தொழக்கூடிய இரண்டு ரகாத் தொழுகையில் இரண்டு ருக்குகளும் நான்கு சஜிதாக்களும் இருக்கும். ஆனால் கிரகணங்களின் பொழுது தொழக்கூடிய தொழுகை இதிலிருந்து சற்று மாற்றமானது என்பதை உணர்த்தும் விதமாகவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது. அதாவது, கிரகணங்களை முன்வைத்து தொழக்கூடிய அந்த தொழுகைகளில் ஒவ்வொரு ரகாத்திலும் இரண்டு ருக்குகளும் இரண்டு சஜிதாக்களும் இருக்க வேண்டும். வழக்கமான தொழுகையை விட ஒவ்வொரு ரகாத்திலும் ஒரு ருக்கு கூடுதலாக கிரகண தொழுகைகளில் இருக்கும் என்பதை நாம் விளங்கி தொழ வேண்டும். அதற்குரிய வழிகாட்டியாக இந்த உபதேசம் அமைந்திருக்கின்றது. வாஹ்ருதவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.